மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகழ்வார்த்தை நிகழ்ச்சி அன்போடு வாழ்த்து வர இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயன்பெறுவதை குறித்து, உங்கள் கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் நீங்கள் தெரிவிப்பதை குறித்து கர்த்தருக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து சான்றிதழும் முழு வேதாகமத்தையும் பரிசாக பெற இன்றே எங்களை தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கூட உங்களை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். நல்லது பிரியமானவர்களே, ஆதியாகமத்திலும் தொடர்பாடம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட யாக்கோபை குறித்து ஒரு பாடத்தை படிக்க நம்மை ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவலாட்சி பத்திரிகையின் ஆசிரியரும் வாழ்த்தி உங்களை இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்க நூலாகிய ஆதியாகமத்திலிருந்து தொடர் பாடத்தை படித்துக் கொண்டே வருகிறோம். மனிதனுடைய பாவ மீட்புக்கான தேவனுடைய திட்டம், பிளான் ஆஃப் சால்வேஷன் ஆஃப் காட் ஃபார் மேன். அந்த பாடத்திலே எப்படி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதற்கு பரலோக கர்த்தர் எப்படி திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றினார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த பாடத்திலே ஏசா யாக்கோபை பற்றி படித்தோம். யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினார். ஏசா கர்த்தர் கொடுத்த புத்திர சுவிகாரத்தின் தலைப்பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை தூக்கி எறிந்தார். கடைசியில் ஏமாற்றிய ஆசீர்வாதத்தை பெறுகிறார் யாக்கோபு. உயிர் தப்பிக்க பிழைத்து ஓடும்படியாக அவங்க அம்மாவே அனுப்பி வைக்கிறார்கள். ஏசா இவன் மீது கொஞ்சம் வருத்தத்திலே இருக்கிறார். சரி, இப்பொழுது யாக்கோபு ரொம்ப முக்கியமான நபர். யாக்கோபை பற்றி நாம் படிப்பதன் மூலமாக தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே யாக்கோபின் பங்கு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்தலாம். 28:1-3 வசனங்களில், ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்தைகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்தைகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. அவங்க அப்பா அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கிறார், நீ போய் உறவினர்களுக்குள்ளே திருமணம் செய்ய. இங்கே ஒரு நிமிஷம் நின்று தொடர்ந்து படிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, கிறிஸ்தவத்திற்குள்ளே ஜாதி எண்ணங்கள் தலைவெறி தாடுகிறது என்று உலகமே ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப துக்கப்பட்டு சொல்லுகிற அளவுக்கு இன்று போய்கொண்டு இருக்கிறது என்று கவனிக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. அதுக்கு சில பேர் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, பாருங்க ஈசாக்கு யாக்கோபு ரெண்டு பேருமே அவங்க சொந்தத்துக்குள்ளே தான் கல்யாணம் பண்ண சொல்லி சொன்னார், அதனால தான் நாங்களும் எங்கள் இனத்தை விட்டு வெளியில் போகாமல் பார்க்குறோம் அப்படின்னு. தயவு செய்து பைபிளை படிக்கிறப்ப ஏற்கனவே முடிவெடுத்து விட்டு பைபிளை படிக்கும் பொழுது அது ஒரு பார்வையாக தெரியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற எண்ணத்தோடைய வேதத்தை வாசித்தால் அதில் என்ன செய்தி எனக்கு இருக்கிறது, அங்கே என்ன சொல்லப்பட்டது, எனக்கு என்ன இருக்கிறது என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இங்கே என்னன்னா, மீண்டும் ஏதேன் தோட்டத்தை ஞாபகப்படுத்துகிறேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸோ பெண்ணின் வித்தின் மூலமாக இயேசு வர வேண்டும். ஆனபடினாலே கடவுளை விசுவாசிக்கிற சந்ததியோடே சந்ததி தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கவனம் செலுத்துகிறார். இங்கே உறவின் முறை அல்ல, அந்த மரியாளுகோ அல்லது யோசேப்போ அல்லது இயேசுவோ வருவதற்கு கலப்படமில்லாத தேவன் தெரிந்தெடுத்த அந்த வித்துக்காக இதை அவர் அனுமதிக்கிறார். இதை தயவுசெய்து உடல் ரீதியான மாம்ச ரீதியான குறைவான எண்ணங்களோட ஒப்பிட வேண்டாம் என்று தயவோட கூட கேட்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீன என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். இப்ப போயிட்டு ஈசாக்கு இப்படி பண்ணாரு, யாக்கோபு இப்படி பண்ணாரு, அதனால எங்க இனத்துல எங்க கூட்டத்துல எங்க மக்கள்கிட்டயே நாங்க திருமணம் செய்கிறோம். உங்களுக்கு உங்க கூட்டத்துல உங்க மக்கள்கிட்ட திருமணம் செய்வதை தடுப்பதற்கு யாருக்கு உரிமை இல்லை.
ஆனால் அதை போய் பைபிள் முறையில் செய்கிறோன்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை அவக்கோலச்சல் ஆக்க வேண்டாம் என்பதை தயவோட கூட உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் பைபிளை சரியாக படித்து புரிந்து கொள்ளும்படி தாழ்மையோட கூட நான் கேட்கிறேன். சரி, அப்போ நீ அதை மாதிரி செய்யப்பா, நீ கவனமாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உன்னை ஆசீர்வதித்த தேவன் உன்னை பலுகி பெருக செய்வார் என்று சொல்லப்படுகிறது. நாலாவது வசனத்தில், நீ அந்நியனாய் வாழும் நாட்டை, அதாவது கடவுள் ஆபிரகாமுக்கு தந்த அந்த நாட்டை நீ உரிமையாக்கி கொள்வாய், உன் தலைமுறையெல்லாம் அதிலே வாழும் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். அப்ப வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக நடக்கிற வேலை இது. சரியா? அந்நியர்கள் இந்த தேவனை அறியாதவர்கள். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல. அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்து அவர் என்ன சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னா, வாங்க எபிரேயர்களாகிய எங்களுடைய கடவுளை எங்களுடைய முறைமையின்படி பலிபீடம் கட்டி பலி செலுத்தி நாங்கள் தொழுகை செய்வோம் அப்படின்னு சொல்லி வெளியிலே வருவதற்காக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஜனங்க விடுதலையாகணும்னு விரும்பினாங்க. அந்த முயற்சி எடுக்கிறப்ப பார்வோன் தொந்தரவு செய்கிறான். வெளியில வந்த பிற்பாடும் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. உடனே அவங்களுடைய வாயில திரும்பி திரும்பி வர வார்த்தை என்ன தெரியுமா? எகிப்துல எங்களுக்கு சோறு கிடைக்கலையா? எகிப்துல எங்களுக்கு வேலை கிடைக்கலையா? எகிப்துல எங்களுக்கு வசதி இல்லையா? எங்களை எதுக்கு நீ கூட்டிட்டு கொண்டாந்து இந்த வனாந்தரத்துல வச்சு இந்த பாடுபடுத்துறேன்னு பேசினாங்க. இதை ஏன் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேர் இஸ் எ பிளான் ஆஃப் காட் இன் அவர் லைஃப் For us to glorify His name. அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் செய்யும்படியாக. நாம நம்முடைய வாழ்க்கையில இருந்து சிக்கல்ல, பிரச்சனையில, விருத்தியில, வளர்ச்சியில, மேன்மையில, மகத்துவத்துல நாம போய் நாம நம்புற கடவுள்கிட்ட கேட்கிற உதவி, இது வேறு அது வேறு. அப்ப 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, எங்களை விடுதலையாக்குன்னு தான் ஆசைப்பட்டாங்க. அவங்க யாருடைய மனசுலயும் உம்மை தேடி வந்து உம்மை தொழுது கொள்ளணும் அப்படின்லாம் அவங்க ஆசைப்படவே இல்லை. சரிங்களா? ஆனாலும் கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி வெளியே கொண்டாந்துட்டா, அவங்க மூதாதையர்கள் வணங்கினது போல என்னை வணங்குவாங்களே, அவங்களுக்கு நான் சொன்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்களை விருத்தியாக்குவேனேன்னு கானான் தேசத்துக்கு அவர் கூப்பிடுறாரு. சோ நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா, அது தவறான பார்வைக்கு திருப்பி விடப்பட வேண்டாம் என்பதை தயவோட கூட உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். நானாக என்னுடைய வாழ்க்கையை பற்றி முடிவெடுப்பது ஒன்று, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையை பற்றி முடிவெடுப்பது என்பது இன்னொன்று. இதையும் அதையும் போட்டு குழப்பிக் கொள்வதற்கு பைபிளை தவறாக நாம் பயன்படுத்த வேண்டாம். பைபிளில் சில தவறாக நடந்தவங்க, கடவுளுடைய பிள்ளைகளே தோத்து போனவங்க, அந்த நிகழ்ச்சியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. உடனே அதை எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் கடவுள் கொலகார கடவுள், பைபிள் கடவுள் சண்டை போடுற கடவுள், பைபிள் கடவுள் பொறாம பிடிச்ச கடவுள் அப்படின்னு வேக வேகமாக கடவுளை குறை சொல்வதற்காக பைபிள் வாசகத்தை எடுத்து படிக்கிறார்கள். நம்முடைய மனதிலே என்ன எண்ணத்தோட பைபிள்கிட்ட வரோம், பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு, அது ஏன் அங்க என்ன சொல்லி இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு கற்றுக்கொள்வதற்கும் அதை தவறான கண்ணோட்டத்திலே பார்ப்பதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். 5வது வசனத்தை கவனிப்போம். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தனாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காலின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். அப்ப யாக்கோபு எங்க போறாரு, யாக்கோபுனுடைய குடும்பம் எப்படி ஆரம்பிக்கிறது என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. வசனத்தை தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா, கானானிய பெண்ணிலே நீ எந்த பெண்ணையும் எடுத்து விட வேண்டாம் என்பது தெளிவான கட்டளையாக சொல்லப்படுகிறது. 7வது 8வது வசனத்தை படிச்சு பார்த்தா, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானியுடைய குமாரத்துகளில் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதல் என்பதை ஏசா அறிந்திருந்ததினாலும், 9வது வசனம், ஏசா இஸ்மவேல் இடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் இன்றி
ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகாலாத்தையும் விவாகம் பண்ணினார். பிரியமானவர்களே, யாரு மேல கோபப்பட்டு யாரு மேல வெறுப்படைஞ்சு யாரு மோசம் பண்ணதுனால யார வேண்டான்னு நம்முடைய வாழ்க்கையில ஒதுக்குறோம், நின்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் பிறந்த மூத்த புள்ள அவன் ஏசா. அதே ஈசாக்குக்கும் ரெபேக்காக்கும் பிறந்த ரெண்டாவது பிள்ள ரெட்ட பிள்ளைகளை ஒருத்தன் யாக்கோபு. சகோதரர்களுக்குள்ளே ஏமாற்றி கொண்டார்கள். தாய் கூட இருந்து அந்த வேலையை செஞ்சான். தகப்பே சொன்னபடி அவனால நடக்க முடியல. இதெல்லாம் சுத்தி சுத்தி கவனிச்சா மனிதர்களுக்குள்ளே போராட்டம். அப்ப அப்பாவை பழி வாங்குறேன் பேர் வழி, அம்மாவை பழி வாங்குறேன் பேர் வழி, உடன் பிறந்தவனை பழி வாங்குறேன்னு சொல்லி கர்த்தரோட நிறைய நேரத்தில் நாம் போராட்டம் செய்கிறோம் என்ற ஒரு மாபெரும் எச்சரிக்கை இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பது என்பது பாவத்தையும் சாபத்தையும் தண்டனையும் நாமே வழிய வரவழைத்துக்கு கொள்வதற்கு ஒப்பாயிருக்கும். சபிக்கெல்லாம் செய்யல, சிந்திக்கும்படியாக இந்த வார்த்தையை வசனத்திலிருந்து சொல்கிறேன். ஒரு சிறு நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி விட்டு தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய கூட்டம், எல்லாருக்கும் கையில காசு கொடுத்து நாங்க சொல்றப்ப சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும்னு நீங்க கத்தணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரு காசு கொடுத்து ஒரு கும்பலை கூட்டிட்டு போறாங்க. சரி, கும்பல் எல்லாம் போறாங்க, காசு கொடுத்துட்டு கத்துற வேலை தானு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா இயேசு அடிபட்டு ரத்தம் சிந்த சிந்த தலையில முள்கிரீடத்தோட ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இவர்கிட்ட நான் விசாரிச்சுட்டேன், இவர்கிட்ட எந்த குற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த யூத மத தலைவர்கள் இயேசுவை எப்படியாவது கொன்றணும்னு முயற்சி எடுத்தப்ப அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும்னு கத்துறாங்க. யூத மத தலைவர்கள் கத்தின உடனே இந்த காசு வாங்கிட்டு வந்து நினைச்சு பார்த்தீங்களா, ஒரு பெருங்கும்பல் அவங்களும் சேர்ந்து சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். அதாவது ராஜாவை மனோரீதியா டார்ச்சர் பண்றாங்க இவங்க, விரும்புறத செய்ய வைக்க. இந்த கூட்டம் அரசனையும் சாதாரண மக்களையும் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி விடுகிறது. சரி, அந்த வேலையை செய்யறாங்க. அப்ப இவங்க எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி நடக்குது. திடீர்னு அந்த ராஜா என்ன செய்யறான், இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் யார் இல்லைங்க, காரணம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய கையை கழுவுறான் தண்ணி எடுத்து. உடனே சிலுவையில் அறையும் கத்தின கூட்டத்துக்கு திடீர்னு உணர்ச்சி பொங்கிருச்சு. உணர்ச்சி ரீதியாக எந்த மதமும் எந்த மார்க்கமும் ஒரு மனிதனை நம் ஆத்துமாவை பரலோகத்திற்கு கூட்டி செல்லாது. உணர்ச்சியினாலே ஒரு மதமோ மார்க்கமோ வழிநடத்தப்படக்கூடாது என்பதை எல்லா மத புத்தகங்களும் சொல்லுகிறது, வேதமும் தெளிவாக பேசுகிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். உணர்ச்சியில என்ன பண்ணிட்டாங்க, அப்படின்னா அவருடைய இரத்தப்பொழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும்னு வழிய வந்து சாபத்தை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. விஷயம் புரியாம கூட்டத்தோட செய்வது, நான் தனியா பைபிள் படிக்கணும், நான் தனியா தொழுகையில ஈடுபடணும், நான் தனியா என் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளணும், என் குடும்பம் தனியா பைபிளை படிக்கணும், என் குடும்பம் தனியா குடும்ப ஜபத்துல பங்கு பெறணும், நான் என்னுடைய குடும்பமாக நான் போய் அவரை தொழுது கொள்ள வேண்டும், இதெல்லாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கவனம் இல்லாமல் இருப்போமே என்றால் பெரிய தண்டனைக்கு ஆளாவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏசாவுக்கு ரொம்ப கோபம். அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத எல்லாத்தையும் அவன் செஞ்சு அந்த தாய் தகப்பனுக்கு விரோதமாக அல்ல, தேவனுக்கு விரோதமாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்கிறான். அப்ப தேவன் என்ன செய்வாரு, யாக்கோபு தான் தாய் தகப்பன் சொல்றதை கேட்கிறான், யாக்கோபு தான் சரியான வழியில நடக்கிறனால தேவன் தெரிந்தெடுத்தார். தயவுசெய்து ஏசாவினுடைய தலைவிதி சபிக்கப்படுவதென்றும் யாக்கோபினுடைய தலைவிதி ஆசீர்வதிக்கப்படுவதென்றும் பைபிளுக்கு புது கலர் பூச வேண்டாம், பைபிளுக்கு புது விளக்கம் கொடுக்க வேண்டாம். அவரவர் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தரை கொஞ்சமாவது நேசிச்சா அவ்வப்பொழுது வசனத்தின் மூலமா இதை செய்ய செய்யாதன்னு அவர் எச்சரிக்கை கொடுப்பார். அதை நாம கவனிக்காம விட்டா எவ்வளவு பெரிய வேதனை வந்து சேரும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். சரி, 11வது வசனத்தை கவனிப்போம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தன் என்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்,
உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கவனித்தீர்களா, நம்முடைய முடிவுகளை இந்த வருஷ கடைசியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். யாரானாலும் சரி, எந்த வயதானாலும் சரி, நமக்கும் பரலோக கர்த்தருக்கும் இருக்கிற உறவு சரியான வழியில போய் கொண்டிருக்கிறதா, எங்கேயாவது நூல் பிசகு ஏற்பட்டு விட்டதா என்று கட்டாயமாக இந்த ஆண்டின் கடைசியை நோக்கி போய் கொண்டிருக்கிற நாம அதை கவனிப்போமாக. யாக்கோபு நூல் பிசகாமல் போக முயற்சி செய்கிறான். ஏசா மனிதர்களினால, சபையில் இருக்கிறவர் சரியில்லை, போதகர் சரியில்லை, தலைவர்கள் சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, எங்க அப்பா அம்மா சரியில்லை அப்படின்னு மற்றவங்களை காரணம் சொல்லி கர்த்தரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோமா என்று நின்று கேள்வி கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம். சரி, இவன் பயணம் போறான். யாக்கோபு ஒரு ஏணியை பார்க்கிறார். ஆன்மீக வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, இந்த உலக வாழ்க்கை, பௌதீக இயற்பியல் வாழ்க்கை, இது ரெண்டுக்கும் இடையேயான இயக்கம் எப்பொழுதுமே நம்மை தள்ளாட வைத்துக் கொண்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவலுக்கும் பிசிக்கலுக்கும் எப்பயுமே போராட்டம் உண்டுங்க. ரோமர் 8 தயவு செய்து பொறுமையா வீட்டில் எடுத்து படிச்சு பாருங்க. மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் தேவன் பரலோகம், பரலோகம், நித்திய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கைன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய உறவுகளும் நம்மை சார்ந்திருக்கிறவங்களும் பூமி பூமி பூமிக்குரியவைகள் என்று பேசிக்கொண்டே இருக்கும். இந்த விஷயத்துல யாக்கோபு எப்படி இருந்தார் என்று கவனிப்போம். வானதூதர்கள் அவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். இந்த ஏணி யாக்கோபுக்கும் கடவுளுக்கும் இடையிலே இணைப்பாக வருகிறது. ஆம், இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் பரலோகத்திற்கும் இணைப்பானவராக இருக்கின்றார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான். என்னாலே அல்லாமல் யாருமே நீங்கள் நரகத்திற்கு போகிற வாழ்க்கையிலிருந்து தப்பித்து பரலோகத்திற்கு, மோட்சத்திற்கு, பரகதிக்கு போக முடியாது என்பதை சொன்னவர் இங்கே யாக்கோபு ஏன் தெரிந்து கொண்டார் என்பதின் மூலமாக எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறதை இங்கே இவனுடைய தரிசனத்தின் கனவின் மூலமாக அவர் பதில் கொடுக்கிறார். சரி, இதெல்லாம் நடந்து முடிந்தவுடனே யாக்கோபு சில காரியங்களை அவர் செய்கின்றார். ஒரு நினைவு தூணை கட்டுகிறார். அந்த இடத்திற்கு பெத்தியேல், பெத்தியேல் என்று பெயர் வைக்கிறார். அப்படி என்றால் பெத் என்றால் வீடு, எல்லோகிம் என்ற எல் என்றால் கடவுள், கடவுளின் இல்லம், கடவுளின் வீடு என்று அந்த இடத்திற்கு பெயர் வைக்கின்றார். அங்கே அவர் ஒரு சபதம் செய்கிறார் அல்லது ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். 29:1-2 யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் செய்யாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கியிருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். கவனித்தீர்களா, இப்படி உயிர் பிழைக்க ஓடி வந்தாலும் கர்த்தரோட பொருத்தனை செய்து கொள்கிறவன் தன் தாய் தகப்பன் சொன்னதை கடவுளுடைய காரியங்களின்படி செய்வதற்கு தன்னை கவனமாக அவன் பார்த்து கொள்கிறான். இப்பொழுது அவன் அங்கே தேடி வருகிறான். 6 கவனிக்கலாம். அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமாயிருக்கிறான், அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். கவனித்தீர்களா, தேவன் அழக வழி நடத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி போகும் பொழுது கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக வழி நடத்துவார். சகோதர வீட்டுக்கு போன அவர் அந்த காரியத்தை அவர் அங்கே செய்கிறார். 13 லாபான் தன் சகோதரன் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். 16:17 கவனிப்போம். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவர் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் குச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியாயும் பார்வைக்கு அழகானவனுமாய் இருந்தாள். இப்ப அவன் தாய்மாம வீட்டுக்கு போறான். அங்க 2 பெண்கள் இருக்கிறாங்க, மூத்த பொண்ணு இளைய பொண்ணு 2 பேர் இருக்கிறாங்க. இவன் தாய் சொன்னபடி, தகப்பன் சொன்னபடி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை
இவர்களில் ஒருவரை திருமணம் செய்வதன் மூலமாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோட அவன் அந்த இடத்திற்கு போய் சேருகிறான். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரி என்றான். அப்ப அவன் நேரடியா பெண் கேட்கிறான், அவனுக்கு அந்த சின்ன பிள்ளைய பிடிச்சிருக்குது, திருமணம் செய்கிறேன் என்று சொல்லுகிறான், அதற்காக அவன் வேலை பார்க்கிறேன்றான். பைபிள் பைபிள் பைபிள், பைபிள்ல போய் சொந்தத்துல பொண்ணு பார்த்தோம் அப்படின்லாம் பேசுறோம் இல்லையா? அந்த சொந்தத்துல பொண்ணு பார்த்தவரு பொண்ணு வீட்டுல இருந்து நகை வாங்கலங்க, டவுரி வாங்கலங்க, அவர் உழைச்சி கொடுத்து அந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டு போறாரு. இந்த தைரியம் இருக்கா நமக்கு? கிறிஸ்தவ கூட்டத்தை பார்த்து உலகம் கேள்வி கேட்கிறது, டவுரி வாங்காத, நகை வாங்காத, ஆம்பளை தான் எல்லாம் செஞ்சு செய்யணும்னு பைபிள் முன்மாதிரி காட்டுகிறது. இந்த தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். சரி, இப்ப அதெல்லாம் பிரச்சனை. இப்ப தேவனுடைய திட்டத்தை பற்றி நாம் யோசிச்சு பார்ப்போம். திருமண காரியத்தை பற்றி கிறிஸ்தவர்களே சரியான முடிவெடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் சாட்சி இழந்து போவோம் என்பதை வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறதை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். சரி, நீ வேலை பார்க்கறான். கடைசியில திருமணத்திற்கான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடந்த பிற்பாடு அவனுக்கு தெரிகிறது அவன் ஏமாற்றப்பட்டு விட்டான். ஏமாற்றப்பட்ட உடனே ரொம்ப வருத்தப்படுறான். என்னப்பா, நான் 2வது பொண்ணை தானே கல்யாணம் பண்றேன்னு சொல்லி சொன்னேன், நீ என்னை இப்படி ஏமாத்திட்டேன். இதை பத்தி முழு விவரம் தெரிவதற்கு 29வது அதிகாரத்தை உட்காந்து பொறுமையா படிங்க. அப்ப அவர் சொல்றாரு, எங்க ஊர் முறைமையின்படி மூத்த பொண்ணு இருக்கிறப்ப 2வது பொண்ணை நாங்க எப்படிப்பா தருவோம், அதனால நீ என்ன செய், இன்னும் கொஞ்ச நாள் வேலை பாரு, நான் 2வது பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா இவனுக்கு அவள் மேல விருப்பம் இருந்ததுனால மீண்டும் அவன் அங்கே வேலை பார்க்கிறான் என்று சொல்லப்படுகிறது. 28-29, அந்தபடி யாக்கோபு இவனுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காளை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலை சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாக நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். பிரியமானவர்களே, அந்த பெண்ணு கட்டாயத்தின் பேரில் அவனுக்கு திருமணம் செய்யப்பட்டது. முதல்ல ரொம்ப வருத்தப்படுறான், ஆனாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை அவன் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடனே வாழ்கிறான். அதை மறந்து போய்விடக் கூடாது. அவங்க முறைப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்கிற பழக்கம் இருந்தது. ஆனால் அது பைபிள் பழக்கம் இல்லை, அந்த நாட்கள்ல உள்ள பழக்கம். அதனால பைபிள்ல ஒரே ஆளு நிறைய பேரை கல்யாணம் பண்ணாரு, ஆனால் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பைபிளை தவறாக புரிந்து கொள்ளாதேங்கள். ஆதாம் என்ற ஒருவனுக்கு ஏவாள் என்ற ஒருத்தியை தான் அவர் கொடுத்தார். மறந்து போய்விட வேண்டாம். நோவா என்ற நீதிமானை தேர்ந்தெடுத்து பேழையை கட்டி உலகத்தில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டப்ப அவனுக்கு ஒரே ஒரு மனைவி தான், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இருந்தது. நன்றாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆபிரகாமை தேர்ந்தெடுத்த பொழுது அவன் ஒரே மனைவியுடன் தான் அவன் வாழ்ந்தான். அவள் மறித்த பிற்பாடுதான் இன்னொரு திருமணம் செய்கின்றான். ஆனபடினாலே பைபிளில் சொல்லப்பட்ட மனிதர்கள், கடவுள் பயன்படுத்தின மனிதர்களிடத்திலே சில தவறான முன்மாதிரிகள் இருக்கிறது, நிறைய சரியான முன்மாதிரிகள் இருக்கிறது. நமக்கு எது மேல ஆசை? தேவ திட்டத்தின்படி நடக்கணும்னு ஆசையா, இல்ல நம்ம செய்யறதுக்கு ஏத்த மாதிரி பைபிள்ல பாயிண்ட் தேடுறது ஆசையா? ரெண்டுக்குமே பைபிள் உதவி செய்யும். நம்ம விரும்புற மாதிரி பாயிண்ட் வேணும்னாலும் பைபிள்ல இருக்குது. பைபிள்ல சொன்ன மாதிரி என்னைய மாத்திக்கணும்னாலும் பைபிள்ல இருக்கிறது. இது ரெண்டுல தேவனுடைய விருப்பம் எது, பிளான் ஆஃப் காட் எது, தேவனுடைய திட்டம் எது என்ற என் மனது சிந்திக்கிற சிந்தையும் என் கண்கள் பார்க்கிற பார்வையும் என் காதுகள் கற்றுக்கொண்டுகிற மனோநிலையிலும் அது இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். யாக்கோபு, லேயால், ராகேல் அவன் மிகவும் நேசிக்கின்றான். அந்த நேசித்ததனுடைய விளைவு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். யாக்கோபினுடைய சந்ததி என்ன செய்யப்படுகிறது, விருத்தியாகிறது. ராகேலை திருமணம் செய்கின்றான். சூழ்நிலை நிமித்தமாக அங்கே சொல்லப்பட்டபடி அவன் காரியங்களை செய்து முடிக்கிறான். 31-32 வசனங்களிலே, லேயால் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகிலோ மலடியாய் இருந்தால் ரேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தெல்லார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். உலகத்தினுடைய எப்பொழுதுமே மெஜாரிட்டிக்கும் மைனாரிட்டிக்கும், பெருங்கூட்டத்துக்கும் சிறுங்கூட்டத்துக்கும், பலசாலிக்கும் பலவீனமானவர்களுக்கு இடையே எப்பொழுதுமே ஒரு போட்டி போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கடவுள் எப்பொழுதுமே
சிறு கூட்டத்தோடு, பலவீனமானவர்களோடு, இயலாதவர்களோடு, குறைவான எண்ணிக்கை உள்ளவர்களோடு எப்பொழுதும் துணை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். யாக்கோபே, நீ பெரிய ஆளுன்னு உன்னை தேர்ந்தெடுத்தேன் நினைக்காத. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ என்னப்படாமல் இருந்தப்பட்டாலும் நான் உன்னை தூக்கி சுமந்து நேசிச்சேன் என்றாரு. பிரியமானவர்களே, பெருங்கூட்டமாய் நாம் இருப்பதினாலே பலவீனமான சிறு கூட்டமான மக்கள் மீது உதாசீனத்தையும் நம்முடைய அதிகாரத்தையும் நம்முடைய வெறுப்பையும் நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவது கர்த்தர் ஒரு நாளைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது சிறு கூட்டத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பெருசா இருக்கிறவர்களுக்கு நான் தான் மதிப்புக்குரியவங்க, நான் தான் அதிகாரத்துக்குரியவர்களாய் இருக்கிறேன் என்று எண்ணுகிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கைகள் திரும்பும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் சின்ன கூட்டம். அந்த எகிப்து நாட்டிலே பார்வோன் என்றால், சேனை என்றால் உலகமே நடுநடுங்கியது. 430 வருஷம் அவங்க பட்ட பாடுகள்ல தேவன் பொறுமையா இருந்தார். பெருங்கூட்டத்துக்கு விரோதமாய் அவர் பொங்கி எழுத பொழுது அரசன்ல இருந்து கடைசி சேகமன் வரைக்கும் அந்த செங்கடலுக்குள்ளே நடுவிலே கொண்டு வந்து அழித்து போட்டார். அதனால நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்துல, நம்ம சமுதாயத்துல, நம்ம சபையில சிறு கூட்டமாய் இருப்பவர்களுக்கு விரோதமான மனப்பாங்கு இல்லாமல் பார்த்து கொள்வோம். அவர்கள் மீது இரக்கம் உள்ள கர்த்தர் இருக்கின்றார். ஒரு நாளிலே அவர்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற விடுதலை அவர் உண்டாக்குவார். இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். லேயால் கூச்ச சுவாபம் இருந்ததுனால அவ ஒரு மாதிரி இருந்தா, ஆனாலும் அவளுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இதுல பிரச்சனை வருகிறது. பின்னாடி ராகேல் அவன் நேசித்து திருமணம் ஆகி அவளுக்கு குழந்தை கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் அவளுக்கு என்ன செய்கின்றார்? குழந்தை கொடுக்கின்றார். இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இன்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். நல்லது பிரியமானவர்களே, லேயாளின் மூலமாக ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இதோ ஒரு மகனை பெற்றேன். கர்த்தர் என்னை கேட்டார். கர்த்தர் காரியத்திற்காக இணைக்கப்பட்டவன், துதி உண்டாகும்படியாக வந்தவன் யூதா. ராகேலின் மூலமாக யோசேப்பு, பென்யமின் இவர்கள் பிறக்கிறார்கள். ஆம், இப்படியே நீங்க இந்த வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோபனுடைய சந்ததி 12 பிள்ளைகளோட பெரிய கோத்திரமாக வளர்கிறது. தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார், பாதுகாத்தார். ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு சொன்னதை யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். பின்காலத்திலே வசனத்திலே நாம் படித்து பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபினுடைய சந்ததியிலே தாவீது வந்தார், அந்த தாவீதின் சந்ததியிலே இயேசு வந்தார். ஆனபடியினாலே ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய ராஜாவாகவும் ஆபிரகாமினுடைய சந்ததியிலே இயேசு வந்தார். காரணம், உன் மூலமாய் பூமியில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதை போல உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படவும் அவர்கள் எல்லாரும் ஆன்மீக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதற்கு காரணமாக யாக்கோபும் அவன் சந்ததியும் இருந்தது. பிரியமானவர்களே, நம் வாழ்வின் பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கின்றார். அவர் செய்தவைகளுக்காக நாம் நன்றி சொல்ல பழகிக் கொள்வோம். அதற்கு விரோதமாக நாம் போராடாமல் இருப்போம். உலகத்தின் பாணியிலே நடப்பதற்கு பைபிளிலே சொல்லப்பட்ட உதாரணங்களை தவறான காரணத்திற்கு எடுத்து பயன்படுத்தாமல் வேதம் சொல்லுகிற வழியிலே இருப்போம். உன்னதத்தின் தேவன் வசனத்தின்படி, தேவ திட்டத்தின்படி வாழ்வதற்கு பரிசுத்தாவியானவருடைய துணை கொண்டு நம்மை வசனத்தின் மூலம் வழி நடத்துவாராக. ஆமேன். பிரியமானரே, இன்று நான் செய்தி கேட்டிருப்பீங்க, நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். யாக்கோபை பற்றி நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய கிருபைகளையும் குறித்து நாம் சிந்திக்க அது உதவியாக இருந்திருக்கும். நல்லது பிரியமானரே, இந்த நாள் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். யாக்கோபு கண்ட கனவு என்ன? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு கண்ட கனவு என்ன? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் நம்மை ஆசீர்வித்து காத்து வழி நடத்துவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று
ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0016